சரிங்களா. ஏற்கனவே நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு அதுல வந்து சில்க் த்ரெட் வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டையா, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா டபுள் கலர் சாரீஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, நம்ம செயின் ஸ்டிச் ஒரு 5 ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல சுகர் பீடு கோர்த்துருவோம். சுகர் பீடுக்கு கல்லு கோர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, கல்லுல எனக்கு விருப்பம் இல்லைங்கிறவங்க பீடும் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னோட நெக் பேட்டர்னே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்ன் போடலாம். அதாவது செயின் ஸ்டிச் போடணும், அதுக்கு பக்கத்துல சுகர் பீடு போடணும், அதுக்கு பக்கத்துல நம்ம வந்து இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு ஒரு பின்னல் மாதிரி போட்டுட்டு நம்ம கான்டெஸ்டா இப்ப இந்த சாரியில மெரூன் கலரோ இல்ல ஒயிட் கலரோ இல்ல கிரீன் கலரோ பிளவுஸ் இருந்ததுன்னா இந்த கலர்ஸ்கள்லாம் வச்சு இந்த சின்னதா சன்னமா ஒரு ஒர்க், அந்த ஒர்க் பண்றதுக்கு வந்து இந்த லைன் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த லைன் பாருங்க, இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்ல பின்னல் போடணுமா நிறைய பேர் வந்து ஒட்ட வச்சு சொல்லி தருவாங்க. எனக்கு வந்து இந்த பின்னல் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கட்டி பின்னல் தான் நான் போடுவேன். இது ஸ்ட்ரைட்டா போடலாம். இப்ப இந்த பின்னல் போட்டதுக்கு அப்புறம் சில்க் த்ரெட் வச்சு அதுல வந்து உங்களுக்கு ஏற்கனவே இதை நான் சொல்லி கொடுத்துருப்போமா. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா டபுள் கலர், இப்ப நம்ம இதுல வந்து ஒரு ஒயிட் கலர் ஒரு சில்வர் கலர் பிளவுஸ் வச்சுக்கோங்களேன். சில்வர் கலர் பிளவுஸ்க்கு மெரூன் கலர் வித் கிரீன், மெரூன் வித் கிரீன் வச்சு இந்த பின்னல் ஷேப்ல இப்ப நான் போட்டு கொடுக்குற டிசைன் அந்த சுகர் பீடு பக்கத்துல அது போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாவும் இருக்கு, நம்ம பிளவுஸே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கான இந்த டிசைன் சொல்லி தருப்பாரு. இப்ப நீங்க வந்து இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டவே ரெண்டு லைன் கோர்ப்பாங்க. அந்த டபுள் வேலைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நாட் போடுவோம் இல்லைங்க, பட்டையா இருக்கும் அந்த நாட் போடுற த்ரெட்டு வந்து ரொம்ப பட்டையா இருக்கும். அந்த த்ரெட்டவே வச்சு ஒரு பின்னல் மாதிரி போன தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப நான் இந்த தடவை போட்டு வச்சிருக்கிறேன், தைச்சு வச்சிருக்கிறேன். இப்ப நான் இதுல டபுள் கலர் நூல் போட்டு நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கலர்லாம் ரெண்டு கலர் எடுத்துருங்க. அதாவது இப்ப நான் வந்து அதாவது பீட்ரூட் கலர் எடுத்திருக்கிறோமா, பீட்ரூட் பிங்க் எடுத்திருக்கிறேன். இதுல டபுள் நூல் ஓகேங்களா, இதுல நூல் எடுத்துருக்கணும். அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் ஸ்கை ப்ளூ ஓகேங்களா. இப்ப ரெண்டு கலர், இதுல ரெண்டு நூல் எடுத்திருக்கேன், இதுல ரெண்டு நூல் எடுத்திருக்கேன். இப்ப இந்த ரெண்டு நூல வச்சுதான் நான் இப்ப பண்ண போறேன் பாருங்க. இப்ப இது நல்லா தெளிவா பாத்துக்கங்க. இப்ப ஒரு நூல் கண்டு ஒன்னு ஒரு த்ரெட் பாத்தீங்கன்னா என்னோட இடது பக்கமா வச்சிருக்கிறேன், இன்னொன்னு வந்து வலது பக்கமா வச்சுக்கோங்க. ரெண்டையுமே பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாது. ஏன் கேட்டுனா இது நாம வந்து டபுள் கலர்ல பண்ற போது இந்த நூலும் அந்த நூலும் மிக்ஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. அதனால மெயின் வந்து இந்த இதுக்கு வந்து ரெண்டு கலர்ல ரெண்டு ரெண்டு நூல் கலர் தேவைப்படுது. இது தனியா வச்சுட்டேன். அதே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ற நீடில் ஓகேங்களா, இந்த நீடில் மெயின் நீடில் நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க. ஆப்ஷனுக்கு இன்னொரு நீடில் வேணும், ஏன்னா அந்த நீடில் எதுக்கு நான் சொல்றேன், இன்னொரு நீடில் வச்சிருந்தேன். ரெண்டுமே நான் ஒர்க் பண்ணுவேன்னா ரெண்டு நீடிலுமே உங்களுக்கு யூஸ் சரிங்களா. இப்ப நான் வந்து ரெண்டு நீடிலுமே வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல ஒர்க் பண்ணி காட்டுற பாருங்க. நான் ஏற்கனவே இங்கே ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். இப்போ என்னோட நீடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும், பாக்ஸ் டைப்பில் இருந்து எடுத்துக்கணும், கிராஸாக வரணும் ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீழே இறக்குற நூலுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு பெண்டு கொடுக்கணும், மேலே வர்றதுக்கு மேலே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரியே கொடுங்க. இந்த டபுள் நூல் போடுற போது கொஞ்சம் ரொம்பவே கவனமாக போடுங்க. கீழே லாக்னா ஒரு தடவை குத்தி எடுத்துக்கணும், மேலே ஒரு தடவை பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும், கீழே ஒரு தடவை குத்தி எடுக்கணும், மேலே இதையை மட்டுமே போட்டு ஒரு ஒரு பிளவுஸ் ஃபினிஷிங் பண்ணலாமா, இதை மட்டுமே போடலாம். நம்ம செயின் ஸ்டிச்செல்லாம் போடாமல் இது த்ரெட்டில் தானே போடுறோம், ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இதை மட்டும் போட்டிங்கனாலே சின்னதாக ஒரு பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு ஒரு டிசைன் போட்டால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரம் போட்டுக்கணும், இது ஒரு கணக்கு மாதிரி தான் போடணும், ஒரே மாதிரி போட்டு வரணும். இன்னைக்கு வருதான்னு அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. திடீர்னு ஒரு நூல்லையே போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு போட்டோமா. இப்போ பாருங்கள் இதை நல்லா லூஸாக இப்படி எடுத்துக்கணுமா, எடுத்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி
கொஞ்சம் தூரமாக இப்படி தள்ளி நேர் ஆப்போசிட்டில் இப்படி எடுத்து ஒரு சின்னதாக இப்படி ஒரு பெண்டு போட்டு, சரிங்களா, இந்த இடத்துல இப்படி ஒரு குத்தி. இப்போ எனக்கு இது ஃபேவரட் நீடில் நான் போட்டிருக்கிறது, அதனால் அந்த நீடில் எனக்கு தேவைப்படுது. வேற ஒரு நீடில் குத்திட்டு இந்த நீடில் எடுத்துட்டேன், சரிங்களா. இப்போ நான் இது குத்தி லாக் போட்டு வச்சுட்டேன், ஓகேங்களா. இது நான் லாக் போட்டு வச்சிடணும், இது ஒரு டைரக்ஷனில் இது இருக்குது உள்ள, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் கலர் நான் எடுக்க போகிறேன் ப்ளூ கலரு. இப்போ அது இது வேற பக்கம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் கீழே அதே மாதிரி எடுத்து எடுக்கிறேன். நான் முதல்ல ரெண்டு நூல் எடுத்துருக்குறேன், சின்னதாக ஒரு பெண்டு போட்டுட்டு இங்கே பாருங்க, ஓகேங்களா. ஆப்போசிட் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்குங்க, கீழே இறக்கியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா. மேலே லைட்டாக லாக் போட்டிருக்கேன். நூலை வந்து ரொம்ப ரொம்ப லூஸாக பிடிச்சிக்குங்கம்மா, கீழே போட்டிருக்கிறேன், சரிங்களா. மறுக்கா மேலே. இப்போது என் கையில் பார்த்தீங்கன்னா நாலு நூல் வச்சுருக்கிறேன். இதில் ரெண்டு நூல் வச்சுருக்கிறேன், அதில் ரெண்டு நூல் வச்சுருக்குறேங்க. அது அந்த அந்த நூல் வந்து இந்த நூலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த நூல் வந்து அந்த நூலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தனித்தனி வேரியேஷன் வச்சுருக்கிறேன் நான். லைட்டாக மேல ஒரு லாக்கு, புரியலன்னா இன்னொரு தடவை நீங்கள் வீடியோவை ஓட்டி பார்த்துக்குங்க. இது எது வரைக்கும் போட்டே இருக்கோம்னா, இந்த பீட்ரூட் கலர் நூல் வந்து இந்த இடத்துல லாக் போட்டுக்கோம், இந்த லாக் வரைக்கும் போயிட்டே இருக்கணுமா, அதுதான் உங்களுக்கு வந்து கணக்கு, சரிங்களா. இப்போ பாருங்க போட்டுக்கிறோம். மேலே வரபோது மேலே ஒரு சின்னதாக ஒரு எடுத்து குத்தி எடுத்துக்கிறோம். கீழே வரபோது பக்கத்துலேயே உள் பக்கமாக குத்தி எடுக்கிறோம், வெளிப்பக்கமாக நேராக எல்லாம் குத்தி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் மேல் பக்கமாக இப்படி குத்துற மாதிரி, அது சைடில் கீழ் பக்கமாக குத்தி எடுக்கணும், சரிங்களா. நூலை வந்து லூஸாக பிடிச்சிக்குங்கம்மா, ரொம்ப கெட்டியாக பிடிச்சா நூல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும், அப்படியே லேயர் லேயராக ஃபார்ம் ஆகி வந்துடும். கொஞ்சம் லூஸ் விட்டுக்குங்க, இன்றைக்கு வந்தாச்சு. இப்போ இந்த நீடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொண்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு லாக் மாதிரி போட்டு குத்தி வச்சுக்கணும், சரிங்களா. வச்சுட்டு நம்ம இதுவே இந்த நூலை தள்ளி விட்டுறணும், விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த நூல் எடுத்துக்கணும். இந்த நூலை எடுக்கிற போது லாக் கரெக்டாக அந்த நூலில் லாக் போடுற மாதிரி வந்து லூஸாக இருக்கிறக்காட்டி வந்துடும். இப்போ பாருங்க இது எந்த எந்த மெத்தடில் போடணும்னா, இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டு இதை வந்து இந்த எண்டில், ஓகேங்களா, இந்த மேலே எடுத்தோம்லங்க அந்த எண்டில் கொண்டு போய் மேலே ஒரு லாக் போடணும். லாக் போட்டு கீழே எடுத்தால் கீழே லாக்கு, மேலே எடுத்தால் மேலே லாக்கு. லாக் வந்து சைடில் தான் வரணும், சமமாக வரக்கூடாது லாக்கு, நம்ம போடுறதுக்கு சமமாக இருக்கக்கூடாது. இந்த டிசைனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா. இப்போ ஒரு சுடிதாரே நாம் பண்ணுறோம்னா ஆரி பண்ணலான்னு நினச்சிங்கன்னா, த்ரெட்டில் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சுடிதார் நெக் சுற்றி இது போடலாம், நெக் வரைஞ்சி வச்சுட்டு தாராளமாக போடலாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது இதுலேயே மூணு கலர்லேயும் இருக்குதுமா, அது உங்களுக்கு விரைவில் காட்டப்படும். எனக்கு வந்து இந்த நீடில் ஃபேவரட் கிடையாது, எனக்கு அந்த குத்தி இருக்கிற நீடில் தான் ஃபேவரட்டு. நீடில் வந்து நல்லா கைக்கு பழகிருச்சுனாமா சூப்பராக இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னாமா கொஞ்சம் தூரம் நான் போட்டுட்டேன், ஓகேங்களா, கொஞ்சம் தூரம் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போடுங்கம்மா, எனக்கே வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல, சரியாக நான் சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த ஊசியில் பட்டு டக்குன்னு அக்குது. இப்போ வர்ற நூல்களும் ஒன்றும் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, புது நூல் வாங்கிட்டு வந்தாலுமே அக்குது. ஒருவேளை அவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்களோ என்னன்னு தெரியல. இதுக்கு நம்மளும் பிராண்டு தான் வாங்கிறது, வாங்கினாலும் பார்த்து பார்த்து வாங்கினாலும் அது நம்ம ஊசியில் பட்டு எப்படி அந்து போயிடுது. கொஞ்சம் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குமா. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற போது நினைப்பீங்க, இவங்களாம் போடுறாங்களே நமக்கு வரமாட்டேங்குதே, பிடிச்சி போட்டாலே அந்து போயிடுதே
அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். ஏன்னா எங்களுக்கும் அக்கு மேலே இருந்து குத்துறதுல சைடில் குத்துக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் சைடில் சுகர் பீடு ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லைன் போட்டு செயின் ஸ்டிச் போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா சுகர் பீடு ஃபுல்லாக கொடுக்கலாம், இல்லை கல்லில் கொடுக்கலாம். உங்கள் இஷ்டம், எல்லாமே கல்லில் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக வரும். சுகர் பீடு கொடுத்தாலும் ஃபினிஷிங் நீட்டாக வரும். சரிங்களா, பாருங்கள் நான் நம்மளுக்கு கோர்த்து கோர்க்கவே ஒரு நூல் வந்துருச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது, எண்டில் போடுறேன், எண்டில் போட்டு ஸ்கொயர்லேயே முடிக்கிறேன் பாருங்க. ஸ்கொயர் ஷேப்லேயே முடிச்சுட்டு எண்டு நாட்டு போட்டுடலாம். ப்ளூ கலரையும் சேர்த்து வச்சு அதே மாதிரி முடிக்கணும். முடிச்சுட்டு சுகர் பீடில் நீங்கள் ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக அழகாகவும் வரும். சுகர் பீடில் கொடுத்தீங்கன்னா உங்கள் கழுத்தை சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இது ஆப்போசிட் கலரில் போட்டிருக்கிறங்காட்டி இது எவ்வளோ ஹைலைட்டாக அழகாக தெரிது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ளவுஸ்லேயோ ஒரு சுடிதார்லேயோ இதுலையாவது இது போடலாம், தாராளமாக போடலாம். ஒரு பட்டுப்பாவடையில் இருக்குதுன்னா பட்டுப்பாவடையில் நெக் சுற்றியும் இது போட்டு விடலாமா, ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைகளுக்கு. எண்டு நாட் போட்டு அவ்வளோதான், எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறது அவ்வளோதான். பாருங்கம்மா இப்போ சுகர் பீடு நான் கோர்த்துருக்குறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் நெக்கில் சுற்றி போட்டுட்டு இந்த மாதிரி கோர்க்கலாம். அப்படி சுகர் பீடு கோர்க்கறதுக்கு இருக்கும்லன்னா கல்லில் சரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து நீங்கள் கோர்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதுவே நம்ம சன்னமாக வேணும், இதே மாதிரி டபுள் லேயர் சன்னமாக வேணுன்னா அதாவது பைப்பிங் த்ரெட்டை போட்டுவிட்டும் கூட போடலாம். ப்ராடாக வேணும்னு இந்த மாதிரி போடலாம். ஒரு பட்டுப்பாவோட ஜாக்கெட் தைக்கிறீங்கன்னா கழுத்து நெக் சுற்றி கையில் இடுப்புக்கு கீழே எல்லாம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. குழந்தைகளுக்கு போட்டு கொடுக்கலாம் நம்ம, அதாவது வெளியில் போட்டு கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம வீட்டில் நம்ம ஓனாக குழந்தைகளுக்கு போட்டு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக டபுள் கலரில் இருக்கும். அப்புறம் இதை வச்சு நம்ம ஹிப் செயின் கூட செய்யலாமா, இதே மாடலில் ஹிப் செயின் கூட செய்யலாம். இப்போ எண்டில் முடிக்கிற போது நான் இங்கே கிராஸாக கொண்டு வந்து உள்ளே கொண்டு போய் உருளா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ஃபினிஷிங்கு. இதாம்மா இது ஃபைனல் லுக்கு.